ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணுமென்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய பின்னேற வேலைகளை தான் காட்ட போகிறேன். இப்போ டைம் வந்து 6 மணி, 6 மணியிலேருந்து 8 மணி வரையும் நான் என்னென்ன செய்ய போகிறேன்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வெளியாள பாருங்க, சூரியன் அப்படி சுட்டரிச்சு கொண்டு நிற்கிறாரண்டு. 6 மணிக்கு நல்ல வெளிச்சமாக இருக்குது பாருங்க. இதுதான் கனடாவில் வந்து ஐஸ்கிரீம் வேன். இப்படித்தான் வெளியால் வியூ இருக்குது. மரங்கள் இலைகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக துளுத்து வந்து கொண்டிருக்கு. இந்த மரத்துடையில் மட்டும் எப்பயுமே கொட்டப்படாது பாருங்க. இந்த மரத்துடையிலையெல்லாம் துளுத்து வந்து கொண்டிருக்குது. 2 நாள் மழை பெஞ்சிச்சு, அதோட இலைகள் வர ஆரம்பிச்சிட்டு. இயற்கையே மாறும்போது மனிதர்கள் மாறுவது மட்டும் விதிவிலக்கா சொல்லுங்கள். யாரையுமே கண்மூடித்தனமாக நாங்கள் எப்பயுமே நம்பக்கூடாது. நம்பினோம்னு சொன்னால் ஏமாற்றம் எங்களுக்கு தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டாணி கடலை வறுவலையும் சாப்பிட்டுட்டு சுட சுட இஞ்சி போட்டு ஒரு டீயையும் குடிச்சிட்டு என்னோடய இரவு சாப்பாடை செய்ய போகிறேன். மிக்சியில் தேங்காயை அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டன் கறி செய்ய போகிறேன். இப்போ மட்டனை வடிவாக கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்குது. இனி இதெல்லாம் தோலெல்லாம் முறித்து நாங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுப்போம். மரக்கறிகளோ அல்லது வெங்காயம் பூண்டுகளோ தோல் இருக்கிறோண்டோ அப்படி நாங்கள் ஒரு தட்டில் எல்லாத்தையும் உரித்து வச்சுட்டோம்டா கீழே போடாமல் கிச்சனும் க்ளீனாக இருக்கும், வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். இப்படி ட்ரை பண்ணுங்கள். இந்த மரக்கறி தோல்களை வந்து நாங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை 2 நாள் விட்டுட்டு மரங்களுக்கு விட்டோம்டா நல்லா காய் கொடுக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சம்மர் டைமில் இப்படித்தான் செய்கிறேன். நான் வெங்காயத்தோல், பூண்டு, மரக்கறிகள் எல்லாத்தையும் 2-3 நாளைக்கு தண்ணியை விட்டு வச்சேன்னு சொன்னால் அது ஊறும். அந்த தண்ணியை மரங்களுக்கு விடுவேன். இப்போ வாங்க கறி சமைப்போம். இன்றைக்கு மட்டன் கறி சமைக்கிறதுக்கு முதல்ல மண் சட்டியை வச்சு நேரத்தோடையே அடுப்பை குறைய வச்சுட்டு ஆட்டு கொழுப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணையில் அந்த ஆட்டு கொழுப்பே உருகி வந்திருக்கு. ஒரு பிரியாணியில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 முண்டு சின்ன துண்டு கருவாப்பட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக சின்ன சீரகத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2-3 பல்ல பூண்டை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். 1/2 கருவேப்பிலை, 2-3 சின்ன வெட்டின ரம்பு இலைகள். இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நீங்கள் வாங்குகிற இறைச்சியில் ஆட்டுக்கொழுப்பு கூடுதலாக இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி நாங்கள் ஆட் பண்ணி எண்ணெய் உருக்கி செய்யலாம். இப்போ எண்ணெயும் ஆட் பண்ணி கொழுப்பையும் ஆட் பண்ணிட்டோம்டா கறி நிறைய எண்ணெயாக இருக்கும். இப்படி செய்தோம்டா கறியும் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இனி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உரலில் போட்டு இடித்து எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இஞ்சி பூண்டு வந்து மிக்சியில் அரைக்கிறத விட உரலில் இடித்து ஆட் பண்ணி செய்தோம்னா ருசியாக இருக்கும் எப்பயுமே. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளை போடுறேன். 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நான் எப்பயுமே சொல்கிறது மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது அடுப்பை குறைச்சி வச்சோ அல்லது ஓஃபன்னியோ போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ மட்டனை ஆட் பண்ணுவோம். எப்பயுமே இறைச்சி வகைகளுக்கு வந்து உரைப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இறைச்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். உப்பு கல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். 6க்கு மட்டனில் போடுற கொழுப்பு பிடிக்குமென்று கமெண்டில் போடுங்க. எனக்கு வந்து இறைச்சி பிடிக்காது, அதில் உள்ள கொழுப்பு தான் சாப்பிட விருப்பம். கொழுப்பும் ஈரலும் சாப்பிட விருப்பம். என்ன போல் அரலாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இதை மூடி போட்டு வேக வைப்போம். மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியால் வரும். அங்கால ஒரு அடுப்பில் வந்து மகனுக்கு மீன் பொறிக்க போகிறேன். மஞ்சள் தூளும் மிளகு தூளும் உப்பு தேசிக்காய் புளி போட்டு மீனை பிரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ மீன் பறித்து எடுக்க போகிறேன். அவர் மட்டன் சாப்பிட மாட்டார், அப்போ அவருக்கு மீனை பறித்து எடுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி
பெண்டை செய்கிறது வந்து நாங்கள் நைட்டுக்கும் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் பகலைக்கும் சாப்பிடுவோம். அடுத்த நாள் வந்து ஸ்கூலுன்ற முடிவாக முதல் நாள் நைட்டே நான் எல்லாம் சமைச்சு வச்சிடுறது. லீவு நாளில் மட்டும் பகலையில் சமைக்கிறது. இப்போ மட்டன் பாருங்கள், தண்ணி விடாமலே இந்த மாதிரி அவிஞ்சு வந்துட்டு இப்போ நல்லா உரக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அடுப்பில் தோசைக்கல்லையும் வச்சுட்டேன். இரவைக்கு தோசை தான் சுட போகிறேன். ரெண்டு மூன்று துண்டு ரம்பையை பச்சையாக ஆட் பண்ணுறேன். வதக்கிற நிறமும் ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சையாக ஆட் பண்ணினாலும் அதோடய வாசம் வந்து நல்லா இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மறுபடியும் ஆட் பண்ணுறேன். உருளை கழுவி அந்த தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு இறைச்சி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வதக்கிற நிறமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணினேன். பச்சையாகவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லாயிருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உங்களுக்கு குழம்பு வந்து தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியை அதிகமாக ஊற்றுங்க. இறுக்கமாக வேணும்னா இறுக்கமாக ஊற்றுங்க. நாங்கள் அந்தளவு தண்ணியாக கறி வைக்கிற இல்லை, ஓரளவு மீடியமாக தான் வைப்போம். இப்போ வந்து மட்டன் கொதிச்சு கொண்டிருக்குது. இங்கால வந்து நல்லெண்ணெய் தோசை சுட்டு கொண்டிருக்கிறேன். கேரட் கோவா போட்டு பால் கறி செய்ய போகிறேன். அதுக்கு படிவாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு துண்டு ரம்பையில், ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு கல்லையும் ஆட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சுருக்கிறேன். மட்டன் 80% குக் ஆகிட்டு நல்லாயிருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு மூன்று துண்டு கொழுப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கொழுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொழுப்பு எண்ணெயில் தான் நான் இறைச்சியும் சமைச்சிருக்கிறேன். கடைசியாக ரெண்டு மூணு துண்டு கொழுப்பையும் ஆட் பண்ணுறேன். மூடியை போட்டுட்டு இப்போ நல்லா வேக வைப்போம். இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போடுறேன். இப்போ மட்டன் வந்து கொஞ்சம் சூடாறி வந்துட்டு, சூடாறி வந்ததுக்கு பிறகு ஒரு பாதி தேசிக்காய் புளியை ஆட் பண்ணுறேன். உங்களோட புளிப்பு சுவை கேட்ட மாதிரி நீங்கள் தேசிக்காய் புளி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறதுலேயும் கறி ஆறினது பிறகு ஆட் பண்ணினோம்னா அதோட ருசியாக இருக்கும். கறி கொதிச்சு கொண்டிருக்கிற நேரம் ஆட் பண்ணினோம்னா அதோட ருசியாக இருக்கும். அதிலேயே வந்து சுவை வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே நல்ல சுவையாக தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சுவையான மட்டன் குழம்பு ரெடி. சமைச்சு கொண்டிருக்கிற கேப்பிலே வந்து சமைச்ச பாத்திரங்கள் சிங்கெல்லாம் கையோடே கழுவிட்டேன். சுடச்சுட தோசையும் சுட்டு முடிஞ்சு, சுடச்சுட நல்லெண்ணெய் தோசை, மட்டன் குழம்பு, கரட் முட்டைக்கோஸ் பால் கறிக்கு வந்து கரட்டும் முட்டைக்கோஸும் வெந்ததுக்கு பிறகு தேங்காயில் முதல் பால் ஆட் பண்ணி, தேங்காய் பால் வந்து ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு ஒரு நட்டு கருவேப்பிலை சுவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு துண்டு தேசிக்காய் புளியையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுருக்கிறேன். மகனுக்கு மீன் பொரியல் பிரித்து வச்சுருக்கிறேன். இதுதான் எங்களோட டின்னர். இனி காலையில் உழும்பி சோறு மட்டும் போட்டேன்னு சொன்னால் அடுத்த நாள் பகலைக்கும் இந்த கறியை நாங்கள் சாப்பிடுவோம். இரவு 6 மணிலேருந்து 8 மணி வரையும் இப்படித்தான் என்னோடய சண்டே சமையல் இருந்தது. 8 மணிக்கு வெளியால் வியூவை பாருங்க, இவ்வளோ வடிவாக இருக்கண்டு. என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.